இப்போ சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டும் எழுதிட்டு வந்த சாவித்ரி கண்ணன் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டார் பத்திரிகையாளர். அவர் கைது செய்யப்பட்டு சில நேரங்களிலே விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் ஒரு சில வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி தொடர்பாக எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சிட்டான விசாரணை வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இல்லை, அவர் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த கடிதம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த கடிதமே முதல்ல போய் தான் போலியானது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு அவர் போலியானது இல்லை, நல்ல ஒரு திறமையான பணக்கார வழக்கறிஞர் வைத்து தான் அவங்க குடும்பம் வாதாடிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடம் நீதிமன்றம். வழக்கு இப்போ எங்கள் கையிலேயே உங்கள் கையிலேயே இல்லை. வழக்கு இருப்பது எங்கே? கோர்ட்டில். உங்கள் பக்கம் பக்க ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரம் வைத்து குற்றவாளி தண்டனை வாங்கி தர முடியும்னா நீங்கள் தெரிவிக்க வேண்டிய இடம் இது. கோர்ட்டில் போய் சொல்லுங்கள், உங்களுக்கு விளம்பரத்துக்கோ உங்கள் நிறுவன விளம்பரத்துக்கோ ஒரு யாரோ ஒருத்தருடைய விளம்பரத்துக்கோ அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கோ நீங்கள் செய்வதை நாங்கள் தெளிவாக சொல்கிறவங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? கோர்ட்டுக்கு போங்க. அவங்க அம்மா அப்பா போல, கீழ்கோர்ட்டு ஹைகோர்ட் போல, பாஜகவுக்கு எதிராகவும் பாஜகவுடைய அரசுடைய விமர்சனத்தை சொல்றேன். இந்த அரசு எந்த பத்திரிகையாளரையும் பழி வாங்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அடக்குமுறையை அழுத்து விட வேண்டும், ஜெயலலிதா அரசு மீதோ எடப்பாடி அரசு மீதோ மோடி அரசு மேலோ இந்த அரசு கிடையாது. பத்திரிகையாளரை இன்றைக்கும் மதிக்கிற அரசு, பத்திரிகையாளருக்கு உரிய அங்கீகாரத்தை தருகிற அரசு. ஆனால் விசாரணை வளையத்தில், விசாரணையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுற பட்சத்தில் அது நடந்திருக்கும். அது நீதி அவருக்கு அது சர்டிஃபிக்டாக இல்லை, தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருந்தால் கோர்ட்டுக்கு போகலாமே. இப்போ அந்த விவகாரம் தொடர்பாக தான் பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி தொடர்பாக பல விஷயங்களை வந்து எல்லோருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அரசும் இதற்கு வந்து ஆதரவாக செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட் ஜாமீன் கொடுக்குற பொழுதே அந்த குழந்தை தற்கொலைன்னு சொல்லி கொடுக்குது. இப்போ நான் மீறி பேசுனா அது கோர்ட் அவமதிப்பாவாதா? யாருனா எந்த டிவியாக சொல்லிச்சாத? அஞ்சு பேர் ஜாமீன் கொடுக்குறாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆமாம், அவங்க குற்றமற்றவர்கள் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க, தற்கொலைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. உங்களோட வழக்கு விசாரணை முடிகிற மாதிரி வந்துருதுல அது. நாங்கள் அப்பீல் போகிறோம், போவோம், அது வேற விஷயம். அரசு தரப்பில் போக போறீங்க? அது அரசு யோசிக்கும், என்ன பண்ணணுன்றதை கண்டிப்பாக அரசு யோசிக்கும். நாங்கள் சொல்றது மீடியால, மீடியால காட்டுறது மட்டுமே வழக்கும் விசாரணையும் தீர்ப்போம். இந்த விசாரணை தொடர்பாக நீங்க சொன்ன அந்த ஜாமீன் அப்சர்வேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அப்சர்வேஷன் சொல்லும் பொழுது ஒரு விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படலை. அப்போ செய்யப்படாத பொழுது அதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கறது எந்த எழுதி? இவங்க தான் தமிழ்நாடு டாக்டர் மீது நம்பிக்கை இல்லாமல் பாண்டிச்சேரி ஜிம்மர் மருத்துவமனை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க தானே சொன்னாங்க, அவங்க வேண்டுகோள் ஏற்று தானே அங்கே போச்சு பாடி, அங்கே தானே பண்ணாங்க. மத்திய சர்க்காருடைய டாக்டரும் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டரும் எல்லாம் அவங்க வந்து இரண்டு பிரேத பரிசோதனை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆய்வறிக்கைக்கு தான் அங்கே போனச்சு. மூன்றாம் முறையாக பிரேத பரிசோதனை இல்லை, ரெண்டாவது பிரேத பரிசோதனை ஜிம்மரில் பண்ணது. ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணால் ரெண்டாவது ஜிம்மரில் பண்ணாங்க, அங்கே பண்ணணும்னாங்க. சரி, ஆய்வறிக்கை கேட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் அரசு யாரும் சொல்லி தரப்பில் கேட்டது, நாங்கள் தரப்பு எதுக்குமே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்டாங்க. இப்போ என்ன பண்ண இப்போ பாடி வீட்டில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன திருப்தி, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன உங்களுக்கு இப்போ சொல்லுங்க? ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை, இல்லை, ஒவ்வொரு உங்களுக்கு சந்தேகம் வந்து நியாயமான கோரிக்கைகளை ஏற்கனவே உங்களுக்கு வைக்க வேண்டிய சந்தேகம் வந்துகிட்டே இருக்கேங்க. ஏன் கோர்ட் ஏத்துக்கல? ஏன் கோர்ட் பேப்பர் மூஞ்சி தூக்கி அடிச்சுது? கோர்ட்ல என்ன ஜட்ஜ் படி திமுக காரரோ பாமக காரரோ அதிமுக உட்கார்ந்தாரு, ஜட்ஜ் தான் உட்கார்ந்துருந்தாரு. ஏன் அது நியாயமான கோரிக்கை தான். காவல்துறை தரப்பு வைக்கக்கூடிய அறிக்கை அடிப்படையில் தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம நீ வந்து ஒரே அவங்க சொல்லிட முடியாது. நான் வச்சுங்க, நீங்க அஞ்சு டாக்டரை கேட்டீங்க, அஞ்சு டாக்டர் ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லணும் உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஏன் ஆள் ஒருத்தர் இருக்கணும்னா அப்போ அஞ்சு டாக்டர் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவங்க அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தானே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சு பேர் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, உங்களுக்கு யார் பின்பாலும் எவ்வளோ செலவாகுது, அதெல்லாம் யார் பார்க்குறா, அதெல்லாம் விட்டு நான் எதுவுமே கேட்கல. அஞ்சு டாக்டர் இருக்கிறார்ல, ஜிஹெச் வேணாம், கடலூர் மாவட்டம் ஜிஹெச் வேணாம், அங்கே தான் வேணும். அஞ்சு பேர் பண்ணாங்க, வெளியில் வெளி டாக்டர்லாம் பண்ணாங்க, உங்களுக்கு அதுலேயும் திருப்தி இல்லையா? என்ன சொல்லும் இப்போ? என்ன தான் சொல்ல வரீங்க நீங்க? ஆய் தரப்புல அவங்க இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஏன்னா இவ்வளவு தூரமும் இதை சொல்லி நாங்க வைக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் எழுப்பினதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்துல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தானே நாங்க வந்து மறுத்து இருக்கு. அரசை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு தான், உங்க திருப்தியில வேலை செய்ய முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அரசு, ஒருவேளை நீதிமன்றம் சொல்லியிருந்தா அதுக்கும் அரசு செயல்படுத்தியிருக்கும். ஏன்னா இவங்க தரப்பு கோரிக்கையும் கேட்டு தள்ளாததும் அரசு செவி சாய்த்தது.
ஓகே பண்ணோம், எல்லாமே பண்ணி கொடுத்தோம், நீதிமன்றம் சொன்னதையும் செய்தி பண்ணோம், சிறப்பு புலனாய்வு குழுன்னு அதையும் வச்சோம், போலீஸையும் வச்சோம், விசாரணை போனோம், நாலா தரப்புல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதில் யார் ஒருத்தர் திருப்திப்படுத்த இந்த அரசு செயல்படல, பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும், பிரச்சனை எங்கே நடந்ததுன்னு பார்க்கணும், தப்பு செஞ்சால் தண்டிக்கப்படணும். அதில் இந்த நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு அதே பயன்படுத்தி கல்லூரியில் அந்த பள்ளிக்கூடத்தில் கலவரம் ஏற்படுத்துவதையும் இந்த அரசு, நாளைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக நாளைக்கு இந்த சம்பவம் எல்லாத்தையும் நடந்துடக்கூடாது, தப்பு இது, அதையும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது. அப்போ இதில் வேடிக்கை பார்த்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் தானே? எப்படி வேடிக்கை பார்த்து அந்த கலவரம் நடக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் கலவரத்தை எப்படி தடுத்துருக்கலாம், ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இல்லை ஆரம்ப கட்டத்தில் கலவரம் உங்களுடைய நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க, என்ன தனிப்பட்ட முறையில் நான் கேட்கும்போது கூட சொல்லியிருக்காங்க. இந்த கடலூர் மாவட்ட கல்வி, நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கறேன், எல்லை மீறி போயிடுச்சு பிரச்சனை எல்லை மீறி போயிடுச்சு, எப்படி தடுத்துருக்கலாம்? முன்கூட்டியே உங்களுடைய நிர்வாகிகள் உட்பட எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாருமே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இதுக்கு வந்து நீங்க உரிய நடவடிக்கை எடுங்க. முன்கூட்டியே சம்பவம் நடந்த அடுத்த மூணு மணி நேரத்திலேயே பெல்டி அடிச்சிட்டாங்களே அம்மா அப்பாவும், நாங்க தனியா போயிட்டோம், நாங்க அந்த இடத்துல இல்லைன்னுட்டாங்களே. அவங்க அதான் சொல்றாங்க, அவங்க இது வரைக்கும் நாங்க போயிட்டோம், எங்க ஆளுங்களும் இல்லைன்ட்டாங்க, நான் சொல்றது கை மீறி போயிடுச்சு. அதையும் தாண்டி ஒரு சில குற்றச்சாட்டுலாம் வருது சார், அது வந்து ஒரு சில அமைப்புகளுடையும் மேலையும் குற்றச்சாட்டுறாங்க. எல்லாரும் ஒருத்தரையும் விடல, அவங்க வந்து பெரியார் திராவிட கழகம் எங்களுடைய தோழமை அமைப்பு விட்டுருக்கோமா, யாருமே விடலை. தப்பு பண்ணால் ஆதாரம் கிடைச்சதா, யாருமே விடலை, எல்லோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் இந்த துவக்கத்திலே அடைக்கிருக்கலாம்னா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். எல்லாம் மீறி போயிடுச்சு, நாலா பக்கம் சுற்றி அடிக்கிறான், ஒரு வழி இருக்குது அந்த கலவரத்தை, அந்த 15 பஸ்ஸு கொளுத்தாமல் இருக்கிறதுக்கு, 20 கிளாஸ் ரூம் அடித்து உடைக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த 10-15 கார் சேதப்படுத்தாமல் இருக்கு, ஒரே வழி இருக்குது. என்ன வழின்னா, தூத்துக்குடியில் எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கியில் சுட்ட மாதிரி நாங்களும் சுட்டு இருக்கணும். அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். மேற்பட்ட போலீசார் இருந்தார்கள், புரியுதுங்களா, லட்டி சார்ஜ் பண்றோம், தெருத்துறோம், அவன் வேகம் உள்ள வந்துட்டான், இதை கட்டுப்படுத்தியே இருக்கலாமன்னா என்ன எதிர்பார்க்கறான், துப்பாக்கி சூடு நடத்தணும்னு எதிர்பார்க்கறாங்க. எங்க அரசு நடத்தாது, யார் மீதும் துப்பாக்கி தொட்டா பாயாது, குற்றவாளி மீது பாயும், டெரரிஸ்ட் மீது பாயும், ரவுடிங் மீது பாயும், துப்பாக்கி தொட்டா அப்பாவி மக்கள் மீது பாயாது, யாருடைய உயிரும் வாங்க மாட்டோம். பஸ்ஸை விலை கொடுத்து வாங்கிடலாம், எரிச்ச ஜிபிஎ காரை விலை கொடுத்து வாங்கிடலாம், செத்து போன உயிரை சாகடித்த உயிரை வாங்க முடியாது. எங்கள் அரசு நிச்சயமாக பொதுமக்கள் மீது துப்பாக்கி தோட்டாவை பயன்படுத்தாது, இதுதான் காரணம். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி.